ஆண்டவர் டிஎம்எக்ஸ் மூர்க்கு கம்பிகளின் அரசன். வணக்கம், இதுவுடன் நான் ஐயன் கார்த்திகேயன். மாரிதி அரசுக்கும் திமுகவுக்கும் ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. அப்போ ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணார், அவர் யாருன்னா ஆர்எஸ் பாரதி, திமுகவுடைய அமைப்பு செயலாளர். அப்போ நான்லாம் யோசித்தேன், என்னடா ஒரு திமுக அமைப்பு செயலாளர் ஒரு அமைப்பு செயலாளரை வச்சு ஒரு மாரிதி அரசு யூடியூப்பில் வீடியோ போடுறாள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு மோசமாக போய்க்கிருக்கு, என்ன அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இதாக இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சுது, நேற்று வீடியோ பார்க்கும்போது இன்றைக்கி வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சது என்னென்னா, ஆர்எஸ் பாரதிக்கும் மாரிதாஸுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ரெண்டும் ஒன்றே மாதிரி தான் இருக்குது. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கெலாம் ஐயே இவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு நினைக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சு முடிஞ்சு. அதை பற்றி தான் நீ பேச போகிறோம். ஹானஸ்ட் உள்ளாடைகள் எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும். தலைவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஊடகங்கள்லாம் வந்து மும்பையில் இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி செயல்படுறாங்க, இங்கே பூரா கெட்டவங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இதே தான் நம்ம மாரிதாஸ் வேறு மாதிரி பேசினார், ஊடக நாய்கள் அப்படி இப்படி அவன் இவன் அப்படின்லாம் பேசியிருந்தார். இந்த அரசியல்வாதிகளுக்கான புத்திங்கிறதே இதுதான், கேள்வி கேட்டால் கோவம் வந்துடும், உடனே என்ன பண்ணுவான், ஏன்னா அவன் இந்த கட்சியை சேர்ந்தவன் இந்த கட்சியை சேர்ந்தவன் திட்ட ஆரம்பிச்சுறாங்க. இப்போ மாரிதாஸ் என்ன சொல்லியிருக்காரு, இவங்க பூரா திமுக கடைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மால் என்ன சொல்கிறாரு, இவன் பூரா மோசமானவன் அப்படின்னு பதில் சொல்கிறார். இப்போ ரெண்டு பேரில் யார் யாருண்ணா ஊடகம் இடையில பட்டுட்டு திட்டவும் கூட முடியாது. இப்போ நான் இண்டிவிஜுவலாக இருக்கேன், இண்டிவிஜுவலாக ஒரு சேனல் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், வெப்சைட் வச்சுருக்கேன், நான் என்னன்னாலும் பேசிடலாம். ஆனால் நெருக்கடி பாருங்கள், வேலை செய்கிறாளுக்கு ஒரு ஊடகத்தில் வேலை செய்கிறாள் என்ன பிரச்சனை இருக்கும், எல்லா கட்சிக்காரரையும் கூப்பிடணும், எல்லா கட்சிக்காரோடையும் விவாதம் பண்ணணும், எல்லா கட்சிக்காரர்ட்டையும் ஒப்பீனியன் வாங்கணும், எல்லா கட்சிக்கார கூட்டத்தையும் கவர் பண்ணணும். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற ஊடகத்துக்கு இப்படி திட்டிட்டோடனே எழுத்து திட்ட முடியாது, கருத்து சொல்ல முடியாது, கேள்வி கேட்க முடியாது, ஊடகத்தில் செய்தி தான் போட முடியும், விவாதம் நடத்தலாம். எவ்வளோ நெருக்கடி இருக்கும் பாருங்கள். ஊடக முதலாளின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் என்ன சொல்லுவார், அப்படியே கண்டு காணாமல் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். எவ்வளோ நெருக்கடி, தன்னை திட்டுவான், திட்டினாலும் நம்ம பதில் சொல்ல முடியாது. எப்படி திட்டுவான், ப்ராஸ்டியூட் நடத்துகிற இடம் மாதிரி நிற்கிங்கடா அப்படின்னு சொல்லுவான். ஊடகத்தில் பெரிய தலைவலி பாருங்கள், இந்த சைடு இருக்கணும் திட்டுறான், அந்த சைடு இருக்கணும் திட்டுறான், ரெண்டுக்கும் அமைதியாக தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ ஒரு வக்கரமான வேலை, ஒவ்வொரு வேலையும் ஒரு தினமும் இவர்களுடைய நிகழ்வுகளை கவர் பண்ணுறதுக்கும் இவர்களை பேட்டி எடுக்கிறதுக்கும் இவர்கள் அவரை திட்டினா பார்க்குறதுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஊடகம் வந்து நிற்கிது, ஊடகம் வந்து பேசுது. ஆனால் இவர் எதனால் தெரியுமா அதை திட்டினார், பிரசாந்த் கிஷோர் திமுகவோட சேர்ந்ததை விமர்சிச்சுட்டாங்களாம், கோவம் வந்துடுச்சான் அவருக்கு. எப்படி நீங்கள் ஊடகத்தில் போகிறீங்க, இவங்க எதனாலும் போடுவாங்க, எதனாலும் போடுவாங்கன்னா, அன்றைக்கி மோடி கூட இருந்தார் சொன்னாங்களா, பிரசாந்த் கிஷோர் வந்து இவர் கெஜ்ரிவால் கூட இருந்தது சொன்னாங்களா, பாருங்கள் திமுகவோட இருந்தால் மட்டும் பேசுகிறாங்க அப்படின்னு பயங்கரமாக கொந்தளிச்சிருந்தார். இந்த கொந்தளிக்கிற என்ன இருக்குது, பிரசாந்த் கிஷோர் இப்படி பல்வேறு கொள்கை உள்ள ஆட்கள் கூடையெல்லாம் சேர்ந்து பயணிச்சுட்டு திமுக கூடயும் வேலை செய்கிறார். அப்போ எதுக்கு வேலை செய்கிறாரு, கொள்கையெல்லாம் அவருக்கு முக்கியம் கிடையாது, மக்களிடம் ஒரு ப்ராடக்டை விற்கணும், அந்த ப்ராடக்ட் விற்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் போடுறாங்க, அந்த மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு அந்த பொருளுடைய தரத்தை பற்றியோ கொள்கையை பற்றியோ கவலையே இல்லை, அவர் வாட்டுக்கு விற்று கொடுத்துருவார், காசு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை விற்று கொடுக்குற ஒரு வியாபாரி. அந்த வியாபாரிக்கு மேலே என்ன மரியாதை இருக்கும், ஏன் அதை கேள்வியக்கூடாது, ஓட்டு வியாபாரி, மோடி கூட இருந்தாருங்கிறதுக்காக, அரவிந்த் கெஜ்ரிவால் கூட இருந்தாருங்கிறதுக்காக கேள்வியக்கூடாதுன்னு சொல்கிறது என்னது சரி, மோடி கூட இருக்கும்போது பெருசாக தெரியாது, அப்படி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி போயிட்டுருக்குங்கிறது தெரியாது, அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கும்போது ஓரளவுக்கு தெரியும், அது டெல்லியுடைய விவகாரமாக போச்சு. அப்போ தமிழகத்துக்கு வரும்போது திமுக சேரும்போது கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க, அதிமுக கூட சேரப்போகிறாரான்னு கேள்வி வந்தது, கமல் கூட சேர்றாரு அவங்களோட சில வேலைகள் செஞ்சு கொடுத்துட்டுருக்காருன்றப்பே நானும் கடுமையாக விமர்சித்து எழுதுனேன். அப்போ விமர்சனங்கிறதையே ஏற்றுக்கூடாது, எங்களை விமர்சிச்சுட்டா அவ்வளோதான் அப்படின்ற ஒரு மனநிலை எங்கே இருந்துருது, கட்சி ஜனநாயகம் அரசியல் ஜனநாயகம்ங்கிறதெல்லாம் தெரியவே கூடாது. ஆனால் ஜனநாயகத்துக்கு மட்டும் நாங்கள் போராடிக்கிட்டே இருப்போம்னா எப்படி, ஜனநாயகம் வேணும்னு போராடுற ஒரு கட்சி எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை யோசிக்கிறதே கிடையாது, அதை பேசுகிறதே கிடையாது. கருணாநிதி பத்திரிகையாளராக இருந்திருக்காரு, அண்ணா பத்திரிகையாளராக இருந்திருக்காரு, விமர்சிக்காமல் இருந்திருப்பாங்க, கேள்வி கேட்காமல் இருந்திருப்பாங்க, ரெண்டு பக்கம் போட்டு மத்தளம் போட்டு போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தால் எவ்வளோ சிக்கல் இருக்கும். அப்போ ஆளுங்கச்சு இதை போடு போடாத இல்லைனா அரசு கேபிள் ஒன்று தூக்கி பின்னாடி போட்டுறேன்னு சொல்லுவோம், முதலாளி ஒன்று சொல்லுவார். இதுக்கு இடையில் வேலை செய்கிற ஊடகத்தில் ஒரு ஒரு கருத்தையும் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள, ஒரு ஒரு பிரச்சனையும் பேச வர்றதுக்குள்ள அவங்க படுற பாடையும் சேர்த்து பார்க்கணும், இது பேசவே கூடாது. ஏன்னா அதே மேடையில் சொல்லுகிறார், ஹெச் ராஜா வந்து ஒரு பார்ப்பன நாயின்னு சொல்கிறாரு,
அப்போ ஹெச் ராஜா வந்து தவறு செய்கிறார், மக்களுக்கு எதிராக பேசுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு அக்கறையாக இருக்குமா, அல்லது திமுகவை தொடர்ந்து விமர்சிக்கிறாருங்கிறது கேள்வியாக இருக்குமான்றது ஒன்று இருக்குது. இப்போ நாம் பேசுகிறோம் அப்படின்னா மக்களுக்கு எதிராக இது சொல்லிட்டாரு, பொய் சொல்கிறாரு, தவறான கருத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்போம். அவர்களுக்கு திமுக விமர்சிக்கிறாருங்கிறது தான் கோபமாக இருக்கும். அதனால் அவர் ஒரு பாரம்பரியங்கிற அந்த வார்த்தையை அழுத்தமாக பயன்படுத்துகிறாரு. அதே தான் சமூக இயக்கத்தில் கேட்குறான், என்னன்னு கேட்குறான், பிரசாந்த் கிஷோர் யாருப்பா அப்படின்றான். பிரசாந்த் கிஷோர் ஒரு பார்ட்னர் தானே, இது ஒரு எளிமையான கேள்வி தானே, இதில் என்ன தப்பு இருக்குது? பிரசாந்த் கிஷோர் நல்லவருங்க, ஹெச் ராஜா கெட்டவருங்க, அதனால் நான் அப்படி சொன்னேன் அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் கொள்கையற்ற யாருக்கும் கூட பணத்தை வாங்கிக்கிட்டு வேலை செய்கிற ஒரு ஓட்டு வியாபாரி. அந்த ஓட்டு வியாபாரியும் அதே டாக்கில் குத்தி பேசுகிறேன் அப்படின்னு கேட்கத்தானே செய்வா. அப்போ இது எந்த மாதிரியான மனநிலை? அடுத்து பார்த்தா அந்த வீடியோவில் இன்னொரு என்ன சொல்கிறாரு, கருணாநிதியுடைய பிச்சை, கருணாநிதி போட்ட பிச்சைன்றார். எதுக்கு? இங்கே டிகிரி நிறைய பேர் வாங்கினானா அது கருணாநிதியுடைய பிச்சை அப்படின்னு ட்ராக் பண்ணுறாரு. சமூக நீதிக்காக போராடினார், சமூக நீதியை கற்றுக்கொண்டார், சமூக நீதிக்கு அரசியலை பேசி அரசியல் மேடையில் ஏறினார், அதிகாரம் அவர் கையில் வந்தது, அதை வைத்து நிறைய வேலைகள் செஞ்சார், அதில் டிகிரி வாங்குறதுக்காக சில விஷயங்கள் சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாருங்க, அந்த அளவுக்கு இவர் பண்ணியிருக்காருங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கான தரவுகள் இருக்கிற பட்சத்தில் அவர் சொல்லுகிற தகவலை, ஆமாங்க சமூக நீதி பேசியிருந்தார், மேடையில் முழங்கினார், அதிகாரத்துக்கு வந்து சமூக நீதிக்காக பல்வேறு விஷயங்களை செஞ்சார், ஆமான்னு சொல்லலாம். ஆனால் பேச்சு எப்படி இருக்கு பார்த்தா பிச்சை அப்படின்னு சொல்கிறார். என்ன, கருணாநிதி அவர்களுடைய வீட்டுக்கு பின்னாடி கொல்லப்புறத்தில் டிகிரி சர்டிஃபிகேட் வச்சிருந்தாரா, இல்லை பின்னாடி புதைச்சி வச்சிருந்த காசை குடும்ப சொத்தை புறம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து எல்லா இடத்துலையும் பள்ளிக்கூடம் திறந்தாரா, எல்லா இடத்துலையும் காலேஜ் திறந்தாரா, டிகிரி சர்டிஃபிகேட்டோடைய விஷயத்தை கொண்டு வந்தாரா? கிடையாது இல்லையா. அவர் பெற்ற அறிவு, தன் அறிவை புகுந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சார், என்ன செய்யணும், சமூக நீதியோட இருக்கணுங்கிறது அறிவுள்ள எவனும் செய்கிறது தான். அதிகாரம் கிடைச்சதுக்கு பிறகு அதை சாதிச்சிருக்காரு, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றதற்கும் பிச்சையா போட்டாரு அப்படின்னு சொல்றதுக்குமான திமிருங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இந்த திமிரெல்லாம் எங்க இருந்து வரும்னா, ஒரு மன்னர்ல இருந்தா வரும், ஒரு மன்னர் மனநிலையில இருந்து வந்தா மட்டும்தான் வரும். தானும் ஒரு இடைநிலை சாதியிலிருந்து கஷ்டப்பட்டு முன்னேறிய வந்த ஒரு ஆள் எப்போ வந்து ஒடுக்கப்பட்டவரை சாதாரணமாக நினைக்க ஆரம்பிக்கிறாரு, இன்னொருத்துக்கு செஞ்சதை பிச்சையா பார்க்க ஆரம்பிக்கிறாருனா, தான் ஒரு குறுநில மன்னருங்கிற திமிர் வரும்போது தான். திமுகவை சார்ந்த ஒருத்தர் திமுகவிலிருந்து சமூக நீதி பேசுகிறார்கள் அப்படின்னா சமூக நீதிக்கு கொடுக்குற மரியாதை தான் திமுக வந்து சேரும். சமூக நீதியை தாண்டி நாங்கள் போடுவதெல்லாம் பிச்சைன்னு நினைச்சிட்டாருன்னா அந்த இடத்துல சமூக நீதியும் செத்து போயிருது, சமூக நீதி பேசுகிறார்கள் என்று உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையும் செத்து போயிருது. எங்கள் கவுன்சிலர் வந்து கோயிலுக்கு போகிறாரு, 100 ரூபா போடுறாரு, எங்கள் வட்ட செயலாளர் போனால் 100 ரூபா போடுறாரு, எங்கள் கவுன்சிலர் போனால் 500 ரூபா போடுறாரு, எம்எல்ஏ போனால் 1000 ரூபா போடுவாரு, எங்கள் நேரு போனார்னா 5000 போடுவார், எங்கெல்லாம் பாருங்க அப்படின்றாரு. என்ன சொல்ல வரீங்க, உங்கள்கிட்ட நிறைய இருக்குன்றீங்களா, வச்சிருக்கோம்னு சொல்றீங்களா? கோவில் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு நாத்திக அரசியல் எடுத்தவர்கள், ஆத்திகத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க போகலாம், நீங்களே கூட போகலாது, உங்கள் பிரச்சனைன்னு கூட சொல்லிடலாம். ஆனால் நாங்கள் பணம் போடுறோம், நாங்கள் காசு வச்சுருக்கோம், நாங்கள் போடுறது வச்சு தான் போடுறது அப்படின்னா என்ன என்ன சொல்ல வரீங்க? இப்படிலாம் நிறைய சம்பாரிச்சு வச்சுருக்கீங்க, அதை கொண்டே கோவிலில் போட்டுட்றீங்க, இதில் என்ன பெருமை? புரியலை. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒடுக்கப்பட்டவர்களில் நீதிபதி வந்திருக்கிறதுக்கு காரணம் திராவிட அரசியல் போட்ட பிச்சைங்கிறார். இந்த ஒன்று தான் வைரல் ஆகிட்டு இருக்கு, இவ்வளோ கண்டென்ட் உள்ளே இருக்குது, இவ்வளோ விஷயத்தையும் தப்பு தப்பாக பேசி வச்சிருக்காரு, யாரும் கேட்குற மாதிரி தெரில, யாரும் கவனித்த மாதிரி தெரில. இந்த ஒரு விஷயம் மிக மோசமானது. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது சமூக நீதி, அதை கொடுப்பது சலுகை என்று கூட சொல்லாதே, உரிமை என்று சொல்லுன்னு கற்பிக்கணும். ஏன்னா ஒடுக்கப்பட்டவர்கள் இன்றமும் என்ன நிலைமையில் இருக்காங்க பாருங்க, சமூக நீதி பேசுகிற கட்சி, சமூக நீதியை பேசுகிற தலைவர்களை கொண்ட கட்சி, சமூக நீதியாலேயே பேசி பேசியே உயர்ந்த ஒரு இயக்கம், அதில் இருக்கிற தலைவர்களே இப்படி குப்பத்தனமாக அவர்களை பிச்சை வாங்குபவர்கள் என்று தான் பேசக்கூடிய அறிவு இருக்கும் அப்படின்னா அவர்களுடைய நிலைமையை பாருங்க. அப்போ ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுடைய நிலைமையை பாருங்க, இன்றும் அவர்கள் சமூகத்தில் பின்தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருப்பதும் அவர்கள் அவமதிக்கப்படுவதும் எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. கொடுப்பதை பெற்றுக் கொடுத்ததை பெருமையாக சொன்னால் கூட ஐயா வா செஞ்சதை போய் சொல்லிக்கலாமையான்னு சொல்கிற இடத்துல இருந்து பார்க்கறது தான் அறிவாக இருக்கும். சரி அரசியல்வாதி சொல்லித்தான் ஓட்டு வாங்கணும் சொல்லிக்கல அப்படின்னு விட்டுலாம். ஆனால் அதை பிச்சைன்னு பார்க்குற ஒரு பார்வையாக இருந்துக்கிட்டு எல்லாம் அப்புறம் மாரிதாஸ் தான் வீடியோ போடுவார், உங்களுக்கு வேறு யார் போடுவா? விமர்சனத்தை பொறுத்துக்கலைன்னா அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போடுறதுக்கு அவங்க தான் போடுவாங்க. அப்போ கேள்வி வரத்தானே செய்யும், நம்ம வந்து எந்த அளவுக்கு இறங்கி போகிறோங்கிறதையும் கவனமாக இருக்கணும்ல. இஷ்டத்துக்கு இறங்கி போட்டால் உங்களை விமர்சிக்கக்கூடாது, ஊடகம் கேள்விக்கூடாது, உங்களை பற்றி பேசவேக்கூடாது, வாய் மூடி கை மூடி ஐயான் இருக்கணும் இல்லையா? அது எப்படி சாத்தியம், அது எப்படி சாத்தியம்? ஜனநாயகம் என்பது எல்லாரையும் கேள்வி கேட்பது தான், யார் தப்பு செஞ்சாலும் கேள்வி கேட்கறது தான் ஜனநாயகம். அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம், அதில் என்ன பிரச்சனை? அப்புறம் வந்து வருத்தம் தெரிவிச்சிட்டாருங்க அவர், நீங்கள் என்னங்க தெட்டுறீங்கன்னு 4 பேர் இப்போ வருவான்,
தம்பிகளா, அவர் வருத்தம் தெரிச்ச போறேன், நான் கூட வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். வருத்தம் தெரிவித்ததை பற்றி நான் விமர்சித்தால் நானும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவருக்கு மன்னிப்பு கேட்க தெரியாது. பாவம், மன்னிப்புன்னு சொன்னால் ஒடுக்கப்பட்டவர்கள்ட்ட போய் நம்ம கேட்கதான் நினைச்சிட்டாரோ என்னமோ இல்லையா. சிலர் மனம் வருந்தியதாக நினைத்து ஒரு கேள்விப்பட்டாரா, அதனால வருந்துறாராம். ஏன் உங்களுக்கெல்லாம் பிச்சைன்னு தப்புன்னு கூட சொல்கிறதுக்கு ஆள் வேணுமா வெளியிலேருந்து? ஐயோ பிச்சைன்னு சொல்லிட்டேன், தப்பா பிச்சைன்னா என்னை மன்னிச்சுங்கன்னு சொன்னால் என்ன ஆகுது? அவ்வளவு ஈகோலேருந்து இறங்காமல் இருப்பதில் என்ன பிரச்சனை? வாட் பாஸ், நன்றி.